ஸ்மார்ட்போனோட ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வேற லெவலுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே டிஸ்பிளேல இருந்து கேமரால இருந்து ப்ராசஸர் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒவ்வொரு படி இன்ச் பை இன்ச்சா அப்கிரேட் பண்ணிட்டே வராங்கன்னு சொல்லலாம். இது எல்லாத்துலயுமே, அதாவது எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே அதிகப்படியா நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பேட்டரி. எதுக்காக நம்ம பேட்டரியை நோட் பண்றோம்? ஒரு மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ரொம்ப நேரமா யூஸ் பண்றதுக்காக தான் பேட்டரி அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா படுது. பட் இங்க நம்ம பண்ணக்கூடிய தப்பு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நேரமா யூஸ் பண்றதுக்காக தான் அந்த பேட்டரியை நோட் பண்றோம். பட் ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே யோசிச்சது கிடையாது. நீங்க ஒரு புது மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சோ புது மொபைல் வாங்கின புதுசுல உங்க யூசேஜுக்கு பொறுத்து அது ஒரு ரெண்டு நாள் தாகுபிடிக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? சோ ரெண்டு நாள் தாகுபிடிக்கிற மொபைல் ஒரு 5 மாசமோ 6 மாசமோ கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் தாகுபிடிக்குது. சோ இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கு. இதற்கான ரீசன் அப்படிங்கிறது நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வச்சிருக்கக்கூடியது ரெட்மி நோட் 4, ஓகேவா? சோ இந்த மொபைல தான் 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4 வருஷத்துல இதுவரைக்கும் என்னுடைய பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகுதே கிடையாது. இந்த வீடியோல பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ பேட்டரி லைஃப்ங்க பேட்டரி யூசேஜ் கிடையாது, ஓகேவா? சோ வீடியோல போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிளாப் கிரியேஷன் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசானீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை ரெடி பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ போலாம். ஓகே, முதல் டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது நம்மளுடைய மொபைல 20 கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் சார்ஜ் போடணும், அப்புறம்தான் சார்ஜ் நல்லா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவங்க மண்டியில ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரிதான் எல்லாருமே சார்ஜ் போட்டுருக்காங்க. சோ அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது சீக்கிரமாவே கம்மியாயிடும். சோ அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறோம் அப்பப்ப சார்ஜ் போட்டுக்கோங்க. ஆனா 20 கீழே குறையவிடாம பாத்துக்கோங்க. அப்ப எப்பவுமே 20 கீழே குறையக்கூடாதா ப்ரோ? நான் வந்து ரெகுலரா அப்படித்தான போட்டு இருக்கேன் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. பட் எப்போவாவது உங்களுக்கு 20 கீழே குறையுதுன்னா பிரச்சனை கிடையாது. நான் சக்சஸ் பண்றது என்ன பண்றேன், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை உங்க பேட்டரியை வந்து ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா இன்னமுமே பேட்டரி வந்து பெட்டரா இருக்கும். ரெண்டாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்திலேயே தடை பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னமுமே நைட் சார்ஜ் போட்டு காலையில தான்ப்பா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. சோ அதை டோட்டலா விட்டுருங்க. இப்ப வரக்கூடிய எல்லா மொபைல்ஸ்லயுமே நீங்க வந்து 100% சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல சார்ஜ் ஏறாது. சோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரேக் ஆகுற மாதிரிலாம் சார்ஜர் வந்துருச்சு. பட் நீங்க வேற ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய பேட்டரிக்கு தான் கேடு. சோ அதனால அப்ளை பண்றதுனால கூட உங்களுடைய பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது சீக்கிரமாவே சோலி முடிஞ்சிடும். சோ இனிமேல் யாருமே நைட் போட்டுட்டு காலையில எடுத்துடாதீங்க. 100% வந்துச்சா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு இப்ப 100% சார்ஜ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட ஒரு 10 நிமிஷம் போட்டா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏறும் அப்படின்னு நிறைய பேர் ஆட இருக்கும். சோ முந்தி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்ப நான் திருத்திக்கிட்டேன், நீங்களும் திருத்திக்கோங்க. ஓகே, எல்லா நேரமும் சார்ஜ் 100% போடணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல பாத்தீங்க, சாரி 4 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைல 100% நான் சார்ஜ் பண்ணதே கிடையாது. ஏதாவது 1-2 டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாம, ஏன்னா நான் வந்து சார்ஜர் எடுக்க மாட்டிருப்பேன். சோ அந்த டைம்ல வேணா 100% சார்ஜ் ஆயிருக்கும். அது தவிர்த்து என்னுடைய சார்ஜிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 90-95 தான் இருக்கும். சோ அதுலயே நான் என்னோட சார்ஜரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுடைய பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இனமுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது இப்போ அதிகப்படியான சார்ஜஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே இருக்காது. சப்போஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலுமே உங்களுடைய பாக்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க தனியா வாங்கி சார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா உடனே சார்ஜ் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. என்ன பொறுத்த அளவுக்கு இல்லங்க, ஸ்மார்ட் போனை பொறுத்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்சி, சாரி எமர்ஜென்சியா ஏதோ ஒன்று அந்த டைம்ல மட்டும் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் சேஃபா இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு பேட்டரியோட லைஃப் லாங் லைஃப் அப்படிங்கிறது கம்மியான லைஃபா மாறிடும். அதிகபட்சமா 15 வோல்ட் வரைக்கும் நீங்க சார்ஜர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே பெட்டரா இருக்கும். நீங்க சும்மா இருக்கிற டைம் அதை சார்ஜ் போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டு கிடக்க போதுங்க, யாரு கேள்வி கேட்க போறா? சோ உங்களுக்கு மொபைலும் லாங் லைஃபா இருக்கும், பேட்டரியும் லாங் லைஃபா இருக்கும். இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ மறுபடியும் இன்னொரு மொபைல் வாங்க முடியாது. நான்லாம் இன்னுமே 5 வோல்ட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும்.
ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சார்ஜ் போடுவேன். எனக்கு பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அடுத்ததா பேட்டரி சேவர். எஸ் பேட்டரி சேவரா அப்பப்போ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் ஆன் பண்ணோம் அப்படிங்கிறீங்கன்னா நீங்க கேம் விளாட்லப்பா, ஸோ அந்த டைம் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் ஒரு மல்டி டாஸ்கிங் சீரியஸா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஆன் பண்ணக்கூடாது. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாத டைம்ல நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் எல்லாத்தையும் தடுக்கும். ஸோ அப்படி தடுக்கிறதுனால உங்களுடைய பேட்டரி லைஃப், அதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய யூசேஜ் டைமும் அதிகமா இருக்கும், அதே நேரத்தில் உங்களுடைய பேட்டரி லைஃபும் அதிகமா இருக்கும். இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வைஃபையும் தெரியாதனமா அதுவே ஆன் ஆகிடுவாப்ல. அதுக்கு வந்து ஒரு ஃபியூச்சரா என்ன அப்படின்னா பக்கத்துல எங்கேயாவது வைஃபை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுமா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணாத டைம்லாம் இதோடைய ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஸோ அதனாலயே உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பேட்டரி லைஃபும் குறையிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்பப்ப வைஃபையும் ப்ளூடூத் ஆன் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது கடை வீதியில போயிட்டு இருப்பீங்க, அப்போ நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த ஏதாவது நெட்ஒர்க்கோட நேம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆன் ஆகிடுவாப்ல. நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வரக்கூடிய எல்லா மொபைலுமே பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் இன்னொரு ஒரு சப்போர்ட் வேற கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க அந்த மொபைல வச்சு இன்னொரு மொபைல வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க தவிர்த்தணும். உங்களுடைய அந்த பெரிய பேட்டரி கொண்ட ஒரு மொபைல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன பேட்டரிக்கு சார்ஜர் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பேட்டரி, அதாவது இந்த மொபைல வச்சுதான் நீங்க சார்ஜ் போடுவீங்கன்னா இந்த மொபைல் நாசமா போயிடும் அப்படிங்கிறத இங்க நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு அவங்களுடைய சார்ஜர் மட்டும் இல்லாம கிடைக்கிற சார்ஜர் எல்லாத்தையுமே வாங்கி சார்ஜ் போடுற பழக்கம் இருக்கு. ஸோ இதையும் நீங்க ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் உங்க மொபைலுக்கு உங்க பிராண்ட்ல இருந்து அந்த மொபைலுக்கு கொடுத்த சார்ஜரை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். இல்ல ப்ரோ அந்த சார்ஜர் எனக்கு தொலைஞ்சிருச்சு, அதனால நான் வேற சார்ஜர் யூஸ் பண்றேன்னா தாராளமா நீங்க அதே பிராண்டு கிட்ட அந்த மொபைலுக்கான சார்ஜரா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். சோ அதை விட்டுட்டு மத்த மொபைல் கூடிய சார்ஜரையோ இல்ல மத்த, அதாவது எந்த பிராண்டுனே தெரியாத ஒரு பிராண்டு கிட்ட இருந்து சார்ஜர் வாங்கியோ யூஸ் பண்ணாதீங்க. சோ இது உங்க மொபைலுக்கு கேடு. அண்ட் பவர் பேங்க் யூஸ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ பவர் பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பவர் பேங்க்ஸ் இருக்கு, அதுலயுமே லோக்கல் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இந்த லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிருங்க. முக்கியமா பிராண்டட் அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ பிராண்டட் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும், இருந்தாலும் அதுதான் நம்ம மொபைலுக்கு சேஃப். ஓகே, நம்ம ஃபைனலா 10th டிப்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த 10th டிப்ஸ்ல என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது தேவையில்லாம பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி உங்களுடைய பேட்டரியை வந்து கெடுத்து விட்டுருவாப்ல. ஸோ அதனால தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிசபிள் பண்றதுக்கு பதிலாக அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, அதுதான் நமக்கு பெட்ரி. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோடய நல்ல கண்டென்ட்டோடய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஃப்ளப் பாய்.